டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ டுடே நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறீங்க. ஸோ ஏற்கனவே நம்ம 1 மார்க்கோட ஆன்சர்க்கு ஏற்கனவே போட்டிருந்தோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 கொஷின்ஸ் வந்து சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்தது 4, 5, 6 வந்து ஆக்சுவலாக ஆன்டினிம்ஸ் கேட்டிருக்கணும், அது கொடுக்காமல் விட்டுட்டாங்க. 4, 5, 6 வந்து ஆன்டினிம்ஸ்னு கொடுக்காததுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, மேலே சினானிம்ஸ் கேட்டது அதோட கண்டினியூஸ் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால் ஸோ அந்த கொஷனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. கன்ஃபார்மாக மார்க் வந்துடும் உங்களுக்கு. 4, 5, 6 3 மார்க்ஸ் எல்லாருக்குமே, அதை அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து 3 மார்க்ஸ் வந்து வந்துடும். அதனால் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. சப்போஸ் நமக்கு வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 நாங்கள் வந்து சினானிம்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா கூட, இப்போ சினானிம்ஸ்னால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெமிலியர், அதாவது அன்ஃபெமிலியர், ஸ்ட்ரேஞ்சு, அன்யூஷுவல், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் வரும். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினானிம்ஸ்னு பார்த்திங்கன்னா 3 ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஆன்டினிம்ஸ்னால் தான் 1 ஆன்சர் வரும், சினானிம்ஸ்னால் 3 ஆன்சர் கரெக்டாக வரும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸோ அப்படி எழுதியிருந்தாலும் நமக்கு வந்து மார்க் வந்து செட் ஆகாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, காமனாக எல்லாருக்குமே 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சிலர் சினானிம்ஸுக்கு மார்க் கொடுங்க அப்படின்னு கேட்டால், சினானிம்ஸ் மட்டும் தான் நாங்கள் மார்க் கொடுப்போம்னு கவர்மெண்ட் சொன்னால் கூட அந்த மாதிரியும் பண்ண முடியாது. அதனால் வந்து 4, 5, 6 கன்ஃபார்மாக உங்களுக்கு 3 மார்க்ஸ் எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் உண்டு. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் கொஸ்டின் பேப்பர் வந்து PDF கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபுல் கொஸ்டின் பேப்பரோட லிங்க்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக வந்து கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஸோ கிரேஸ் மார்க் வருமா வராதான்றது உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆனால் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் பிரகாரம் கண்டிப்பாக அதுக்கு 3 மார்க்ஸ் எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் உண்டு. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.